க்ரீட்டிங் கார்ட்ஸ் என்ன தான் நம்ம மெசேஜ் சாட்ஸ் இமெயில்ஸ்லாம் நம்மளோட விஷஸை ஷேர் பண்ணாலும் க்ரீட்டிங் கார்டு கொடுத்து நம்ம விஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்பெஷலாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் கலர் சாட்டில் 25x20 cm கட் பண்ணிவிட்டு பாதியாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயிட் சாட்டில் 8x8 6x6 4x4 cm ஸ்கொயராக கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா க்ரீட்டிங் கார்டோட ஃப்ரண்ட் பேஜில் அந்த கட் பண்ண மூணு ஹார்ட்ஸையும் வச்சு லைட்டாக பென்சில் வச்சு அவுட்லைன் போடணும். பென் வச்சு அவுட்லைன் போட வேணாம், அண்ட் எரேசர் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர கலர் சார்ட்ஸில் எரேசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் கலரே மாறிடுது ஒயிட் கலரில். ஸோ எரேசர் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் பென்சில் வச்சு லைட்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்த பார்ட் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒயிட் சார்ட்டில் 12.5x19.5 cm பேப்பர் கட் பண்ணி இதை மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிங்க் சார்ட்டில் 1 cm கேப் விட்டு மார்க் பண்ணி அதை ஸ்கேல் வச்சு அளந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட் ஷேப்பில் அவுட்லைன் கொடுத்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பேஜோட பேக் சைடில் இந்த கட் பண்ண ஷீட்ஸை நம்ம இந்த மாதிரி ரெண்டு கார்னரில் மட்டும் ஒரு ஒரு ட்ராப் ஃபெவிகால் விட்டு ஒட்டினா போதும். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பென் வச்சு நான் அவுட்லைன் கொடுக்குறேன் அந்த மூணு ஹார்ட்ஸ்க்கும் தனித்தனியாக. அப்புறம் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸாக நம்ம பேக் சைடில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதிலலாம் நார்மலாக ஒரு ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் இல்லை எந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதோ பாருங்கள், எந்த கலர் நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு மேட்சான ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் சார்ட்டில் நான் டெக்கரேஷன்ஸ்க்காக குட்டி குட்டி ஹார்ட்ஸ் கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஹார்ட் கட் பண்ணுறதுக்கு தனியாக கட்டரும் இருக்குது, பட் அது ரொம்ப காஸ்ட்லி, நம்ம கையால் கட் பண்ணுறது நமக்கு பெட்டர். அவ்வளோதான், சிம்பிளான கிரெடிட் கார்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. உள்ளே நீங்கள் மெசேஜ் கன்வே பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோட்டோ ஒன்று பேஸ்ட் பண்ணி அது கீழே மெசேஜ் எழுதினாலும் இன்னுமே சூப்பராக இருக்கும்.